தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 24:26. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் மூலம். ஆமென். இன்று நாம் இந்த கர்வாலி மரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கர்வாலி மரம் என்பது ஆங்கிலத்தில் நாம் வாசிக்குவது ஓக் ட்ரீ என்று உள்ளது. இந்த மரம் பாலஸ்தீனிய தண்ணீர் நிறைந்த காட்டு பகுதியில் செழித்து வளரக்கூடியதான ஒரு மரம். இம்மரத்திலிருந்து டர்பன்டைன் தைலமும் சாயம் பூசக்கூடிய கலரும் உருவாக்கப்படுகிறது. மற்றும் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜில் உள்ளதான கல்லூரிகள் ஜன்னல் கதவுகளும் வெளிப்புற கதவுகளும் இம்மரத்தால் செய்யப்பட்டவை தான். மிக மிக ஸ்ட்ராங்கான மரம் தான் இது. மற்றும் இந்த ட்ரீயை அநேக நாடுகள் தங்களது நேஷனல் ட்ரீயாகவும் ஆக்கியுள்ளார்கள். குறிப்பாக இங்கிலாந்து ஜெர்மன் நாடும் கூட. சீகேமிலே இஸ்ரேலின் கோத்திரங்களையெல்லாம் யோசுவா இந்த கர்வாலி மரத்தடியின் அடியில்தான் வரப்பண்ணி நியாயப்பிரமாணத்தை வாசித்து பின்பு உடன்படிக்கையாக ஒரு கல்லையும் நாட்டினான் என்று பார்க்கிறோம். அதே போல் அபிமெலேக்கு ராஜாவாக்கின இடமும் இந்த சீகேம் என்ற கர்வாலி மரத்தின் அடியில்தான். மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி இந்த கர்வாலி மரத்தின் அடியில்தான் விக்கிர தோப்புகளை வைத்து வணங்கி வந்தார்கள். மற்றும் அப்சலோம் இந்த கர்வாலி மரத்தில்தான் அவனது கூந்தல் மாட்டி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கி மாண்டதும் இம்மரத்தில்தான். இது போன்ற கர்வாலி மரத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமாக இம்மரத்தை குறித்து தியானிக்கும்போது பாதுகாப்பாக நிழல் தரும் ஒரு மரம், அனைவரையும் அரவணைக்கும் ஒரு மரம். மற்றும் யோசுவா 24:26 இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகில் இருந்ததாக இந்த மரம் உள்ளது. இந்த மரம் ராஜாவாக அபிஷேகம் செய்ய உதவியது. மற்றும் இந்த மரத்தின் அடியில் இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கவும் வழிநடத்தவும் பயன்படுத்தப்பட்டன இந்த மரம். இந்த கர்வாலி மரம் பலருக்கும் பல விதங்களில் பயன்படுத்தப்பட்டது. சிலருக்கு நிழல் தந்தது, சிலருக்கு பாதுகாப்பு தந்தது, அநேகரை ராஜாவாக அபிஷேகம் செய்ய உதவியது இந்த மரம். நீங்கள் இம்மரத்தை போன்று எந்த நிலவரத்தில் யாருக்காக எந்தெந்த நிலவரத்தில் பயன்படப் போகிறீர்கள் சற்று சிந்தியுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.